பண்ணியாச்சா? ஒரு முடிவு தாங்க, அந்த ரெட் கலர்ல எரியுதுல்ல. ஹலோ சிட்டிஃபாக்ஸ் பீப்புள்ஸ், எப்படி இருக்கீங்க? சிட்டிஃபாக்ஸ் மீடியாக்கா சினிமாக்கா அந்த வீடியோ விட்டா கிறுக்கு நாக்கிற வாங்கி போட்டுருக்கு. ரத்னவேலு அப்படின்னு சொல்லி நம்ம ஃபஹத் ஃபாசில் ஃபஃபான செல்லமா, உரிமையா, பெருமையா, கர்வமா அப்படி கூப்பிடுறாங்கன்னு சொல்லிக்கலாம். மாலிவுட்ல மட்டும் கிடையாது, டாலிவுட், கோலிவுட், சாண்டல்வுட் செல்லமா அழைக்கக்கூடிய ஒரு பர்சன் நம்ம ஃபஹத் ஃபாசில். மாமன்னன் அப்படின்ற ஒரு படத்துல ரத்னவேலுன்ற கேரக்டர் பண்ணி அவர் இப்போ பயங்கர ரெக்கக்னேஷன் அவருக்கு கிடைச்சிருக்கு. நஸ்ரியா கல்யாணம் பண்ண போறாங்கன்ற உடனே தான் நம்ம ஃபஹத் ஃபாசில் யாருன்றது தெரிஞ்சுக்கிட்டோம். அப்பயும் வந்துட்டு பாசிட்டிவ் சைட்ல இல்லை, நெகட்டிவ் சைட்ல தான் நிறைய டாக்ஸ் இருந்துச்சு. என்னடா அது, இப்படி ஒரு லுக்கில் நஸ்ரியா வந்துட்டு சமைச்சாம இல்லை தமிழ் சினிமாவில்? எல்லாருக்கும் க்ரஷ் லிஸ்ட்டில் வந்துட்டு நஸ்ரியா தான், எல்லாருக்குமே, பசங்க மட்டும் இல்லை பொண்ணுங்க க்ரஷ் லிஸ்ட்லேயும் நஸ்ரியா தான் இருந்தாங்க அந்த டைமில். ஹி டோன்ட் டிசர்வ் அப்படின்ற மாதிரிலாம் பேச்சு போச்சு. அது அப்படியே மாற்றி கட் பண்ணி ஒரு இத்தனை வருஷம் தாண்டி வந்ததுக்கப்புறம் இப்போ அந்த வார்த்தை எவனா ஒருத்தனை சொல்ல சொல்லுங்க, நஸ்ரியா கல்யாணம் பண்ணுறதுக்கு ஃபஹத் ஃபாசில் டிசர்வ்டு இல்லை அப்படின்னு சொல்லி கோடி சும்மா இருக்க மாட்டேன் சார், தீ குளிப்போ ஃபயர் ஃபயர் ஃபயராக போயிட்டு இருக்கு அவரோட சினிமா கரியர். இப்போ அதிவீரனாகப்பட்ட உதயநிதி ஸ்டாலினையோ, இல்லை மண்ணி என்று செல்லமா அழைக்கூடிய மாமன்னன் ஆகின வடிவேலையோ, கீர்த்தி சுரேஷோ, இவங்களெல்லாம் வந்து காலத்தால் அழியாமல் நம்ம நின்று பேசாமல் ஓடிடியில் வந்ததுக்கப்புறம் ரத்னவேலு தலையில் தூக்கி வச்சு கொண்டாட ஆரம்பிச்சிட்டாங்க. காரணம், அந்த கேரக்டரை ஏற்று பண்ண ஃபஹத் ஃபாசில் தான். எப்பயுமே லென்ஸ் போட்ட மாதிரி இருக்க அந்த கண்ணு. கும்பலிங் நைட்ஸ்ன்ற ஒரு படத்தில் அந்த கிச்சனுக்குள்ளே வந்துட்டு ஒய்ஃபையும் மச்சு நச்சு நின்று இப்படி எட்டி பார்த்து பரவாயில்ல சொல்லு சொல்லுன்ட்டு ஒரு அஞ்சாறு தடவை தான் சொல்லுவார். ஆடி போயிருங்க நம்ம படம் பார்த்துட்டு இருக்கும்போது. திருவிழாவில் கல்யாணத்தில் இந்த கேரக்டர் ஃபஹத் ஃபாசில் ஃபேஸை வச்சு சிங்கம் புலியெல்லாம் பின்னாடி உருமுற மாதிரி வச்சு ஃபஹத் கூட ட்விட்டரில் வந்துட்டு அவரோட கவர் பிக் வந்துட்டு மாமன்னன் ஏதாவது அப்டேட் பண்ணியிருந்தார். அதுக்கப்புறம் யாரோ சொல்லியிருக்காங்க போல் டீம்லேயே, இல்லை யாரோ சொல்லியிருக்காங்க போல், நீங்கள் நினைக்கிற மாதிரி ட்ரெண்டு கிடையாது, இது வேறு மாதிரி பாலிட்டிக்ஸை கிளர்ச்சி பண்ணி விட்டு ட்ரெண்ட் ஆகிட்டு இருக்கு அப்படின்னு சொன்னோடனே எடுத்துட்டாரு. இப்போ அது கிடையாது, நம்ம பசங்கள்ட்ட ஒரு விஷயம் விட முடியுமா, ஏதாவது கண்டென்ட் கிடைச்சா மென்னு துப்பிடுவானுங்க. அந்த மாதிரி இந்த கண்டென்ட்டுக்கு சரியான மீமெல்லாம் ட்ரெண்ட் ஆகிட்டு இருக்கு. இது என்னென்னா, எல்லாருக்கும் ரத்னவேல் கேரக்டர் ரொம்ப பிடிச்சி போச்சு. மாமன்னன் பார்ட்டு எடுத்தீங்கன்னா நல்லாயிருக்கும், சந்தோஷமாக இருக்காதா? அவர் கவர் பிக்லாம் வைக்கும் போதே தெரியுது ஹாப்பியாக இருக்காருன்னு, என்னடா கேட்டேன் அப்படின்ற மாதிரி ஒரு ஃபீலில் பார்க்குற மாதிரி கொடுத்துருக்காங்க. நான் என்ன சொன்னேன் உங்களுக்கு, நீங்கள் என்னடா பண்ணிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்ற. ஜான், இவன் நம்ம படத்து கரெக்டாக இருப்பான்ல, யார் ஃபஹத்துக்கிட்ட வந்துட்டு டைரக்டர் மோகன்ஜி சத்திரியனும் முத்தையாவும் கேட்குற மாதிரி, அந்த மாதிரி ஒன்று மட்டும் நடக்கூடாது. நடந்துச்சுன்னா யாரு? பரணியா? ஆமாம், நீங்கள் யார்? நான் ரத்னவேல் பேசுகிறேன். அந்த கட்டபொம்மை ஊர் எனக்கு பாட்டு எனக்கு செட் ஆகிருச்சு, அண்ணன் எடுத்துக்கிட்டேன்டா. விஷால் மேலே பாம்பு போட்டுச்சு. என்னடா, மேலே இருக்க கண்டென்ட் மட்டும்தான் நமக்கு தேவையான கண்டென்ட்டு, கீழே அந்த விஷால், அதுக்கு ஒரு பாம்பு, அதுக்கு பக்கத்தில் அந்த படத்தில் நடித்த ஹீரோயின், அவ்வளோ மெனக்கிறாங்கல்ல நம்ம பசங்க. ஹட்ஸ் ஆஃப். மீம் கிரியேட்டர்ஸ்க்குன்னு ஒரு அவார்டு கொடுத்தே ஆகணும், அவார்டு ஃபங்க்ஷன் நடத்தி ஆகணும். ஜி குடும்ப விருதுகள் இருக்குது, அவங்களுக்குள்ளேயே அவார்டு கொடுத்துக்கிறாங்க. இந்த மீம் கிரியேட்டர்ஸ்லாம் நீங்களே ஏண்டா போஸ்ட்டுக்கு இவ்வளோ காசு வாங்குறீங்க, நீங்களே ஒரு அவார்டு ஃபங்க்ஷன் நடத்தி அவார்டு கொடுத்துலாம். யூ டிசர்வ் இட். வெவ்வேறு பிஜிஎம் உடன் சாதி ரீதியாக வைத்திருந்த ஃபஹத் ஃபாசில் அதனை நீக்கினார். ஃபேஸ்புக் கவர் போட்டோவா? நான் ட்விட்டர்னு சொல்லட்டணும், ஃபேஸ்புக்கில் வச்சிருந்தார் போல இருக்கு. நியூஸாக இருக்குல்ல, என்ன நியூஸ் சேனல் உதயநிதிக்கும் கீர்த்தி சுரேஷ்க்கும் இருந்தால் யாருமே கண்டுக்கல. நீங்கள் பார்க்க எப்படி இருப்பீங்க? ஷீ வந்து நான் பார்க்க நஸ்ரியா மாதிரி இருப்பேன், உடனே நானும் பார்க்க ஃபஹத் ஃபாசில் மாதிரி தான் இருப்பேன். அவருங்க அதான் எனக்கு முடி கொட்டாமல் இருக்க, அதனால சிரிக்கிறேன். இந்நேரம் எனக்கு முடி கொட்டியிருந்து எதுவுமே பார்த்துருந்தான் அழுதுட்டு சொல்லியிருப்பேன். யாரும் கண் வைக்காதீங்க காய்ஸ், இது ரொம்ப இன்டென்ஸான சீன். இதுக்கு வந்து மை ஃபேவரட் பர்சன் அவாய்ட் மீ சோ மெனி டைம்ஸ் பட் மீ ஷேம்லெஸ்லி கோயிங் டு தட் பர்சன் எந்த டைம் இதான் போட்டு பழக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ரத்னவேல் தேவர், ரத்னவேல் மாம்ஸ், ரத்னவேல் கவுண்டர், ரத்னவேல் நாடார். அடிச்சுக்கிட்டோம் சார், என்ன வேணா பட் ரவீனா வந்து ஒரு சிறப்பான டப்பிங் ஆர்டிஸ்ட் நமக்கு தெரியும், பெரிய பெரிய படத்துல இருக்க பெரிய
ஹீரோயின்ஸ் எல்லாருக்கும் இவங்க தான் டப்பிங் பண்ணுவாங்க. மாஸ்டர் படத்தில் இவங்க மேலே கண்ணு திரும்பி இன்டர்வியூஸ்லாம் கொடுக்கறத பற்றி இவங்களே அழகாக இருக்காங்களே, எதுக்கு ஒருத்தவங்களை ஹீரோயினாக காஸ்ட் பண்ணி இவங்களை தனியாக வாய்ஸ் கொடுக்க வச்சுட்டு இவங்களே வளர்ச்சி போட்டு ஹீரோயினாக்கலான்ற முயற்சியில் தமிழ் சினிமாவில் எல்லோரும் இறங்கியிருக்காங்க. மாஸ்டரில் ஒரு சின்ன கேரக்டர் வந்தாங்க, அதுக்கப்புறம் லவ் டுடேயில் ஒரு நல்ல கேரக்டர் பண்ணாங்க, இப்போ இந்த படத்தில் ஹீரோவாகிய ஃபஹத் ஃபாசிலுக்கு ஒய்ஃபாக பண்ணியிருக்காங்க. ஸோ ஷீ இஸ் வெரி குட் பர்ஃபார்மர் அண்ட் ஷீ இஸ் க்யூட். இதே மாதிரி நிறைய வீடியோஸ் உங்களை வந்து சந்திக்கிறேன்.